படிக்க வைக்க வசதி இல்லை. நான் இந்த பத்தியில தான் படித்தேன். நான் வந்து ஒரு 10வது வரைக்கும் தான் படித்தேன். எனக்கு ஆசிரியர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அந்த நேரத்தில் அப்பா அம்மா தலையிலாங்க. அப்புறம் ஏதோ வந்து நடந்து கல்யாணம் ஆகி அப்புறம் வந்து பெண் குழந்தைங்க ரொம்ப வறுமையில தான் வாடி எனக்கு அடக்கமும் இல்லை. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேற ஒரு தலைவர் சொல்லி நான் வந்தேன். நேரில் பாப்பா கிட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என் பொண்ணு வந்து நான் தான் படிக்கல, என் பொண்ணை வந்து மருத்துவ படிப்பு ஏதாவது வந்து சேர்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது ஒரு சேவை படிப்பு தான், ஆசிரியர் படிப்பும் சேவை படிப்பு தான். என் பொண்ணை மருத்துவ படிப்பு நான் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் அழுதுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சிரிச்சிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நம்ம கேட்க பாப்பா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த பள்ளியில படிக்க வைக்கும் போது ஆசிரியர் என் பொண்ணு வந்து சொல்லுவான், நேரத்துக்கு வரணும்னு சொல்றாங்க, ஒழுக்கமா வரணும்னு சொல்றாங்க, அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதிகமா யோசின்னு சொல்றாங்க அப்படின்னு என் பொண்ணு வந்து சொல்லுவா. நான் அப்ப நினைச்சேன் சரியான பாதையெல்லாம் ஆசிரியர்கள் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். என் பொண்ணு இப்ப வந்து எல்லாம்